வேட்டி கட்டி வெயிட்டா அந்த தாண்டி அவன் மேல விலகி ஓடுவான் என்னாச்சு அஞ்சு பிளேட் வந்துச்சு நான் எவ்வளவு நேரம் மணிக்குதுங்க 1 நேரம் நிக்குது 1 மணி நேரத்துக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா 100 ரூபாய் 100 ரூபாய் குடுக்க முடியாது வைத்தியசில நிக்கிற வண்டி பிரேக் டவுன் ஆயிச்சு என்ன விஷயம் என்ன சத்தம் போட்டு பேசுற யோ அதுக்கு எதுக்கு அடிக்குற ரவுடினா அடிக்க தாண்டா செய்வா ரவுடியா அதுக்கு எல்லாம் பொறுப்பு இல்ல 100 ரூபாய் பந்தவட்ட கிளம்பறா முடியாது பந்தவட்ட 100 ரூபாய் வண்டி வரி கட்டணும் இது கட்டணும் இது மாமுல் பா இந்த ஏரியால வண்டி அனுப்பி பட்டனா 100 ரூபாய் பணம் கட்டணும் மாமுல் அது வண்டி வாங்குறப்போ நாங்க வரி கட்டிடுறோம் அது அது வந்து அரசாங்கத்துக்கு இங்க எங்களுக்கு கட்டணும் அதனால முடிஞ்சு நீ பாத்துக்கறனால முடிஞ்சு நான் பாத்துறேன் போ அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஆமாமா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நான் சொல்லுவேன் போனா போ போனா போட்டா வண்டி போடுவானுங்க அதனால முடிஞ்சு நான் அப்புறம் என்ன பண்றேன் நான் பாத்துக்கறேன் ஆ மாமுளோ கேட்டு பாற நீ நிக்கே நீ தான் தைரியமானவன் கேள நீ நேத்துக்கு மாமுள வண்டி எடுனா வண்டி எடு வண்டி 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 எடுனீங்க ஆ கலமல நிக்கிதே வண்டி ரோட்ல தான் நிக்கிதே வாயா ஏ ஏடா பேரே போட்டுறீங்க பேரே போட்டுறேன் உன் ஏரியால எங்க எங்க டேய் எங்க டேய் உனக்கு வேணா எனக்கு வேணா 100 ரூபாய் கொடுப்பாப்ல ஆளுக்கு 50 ரூபாய் குச்சிக்கும் அந்த பிச்சிகள பாக்கமே கிடையாது யா ஏரியால வந்து நீ அப்படி கேக்குற இந்த பாரு அந்த கல்லுக்கு அந்த சைடு வா ஏரியா அந்த கல்லுக்கு அந்த சைடு வா ஏரியா ஏய் எவ்வளவு வச்சிருக்க எது கேக்குற வழிப்பறினா கேக்கட்டாண்டா செய்வாய்க வழிப்பறியா என்ன கதையா 2000 ரூபாய் பணம் கொடுக்குறியா வந்து கொடுக்குறியா என்ன கிளம்புங்க என்ன பண்ண முடியும் போயிடுவ இதுல இதெல்லாம் எங்க ஏரியா அமெரிக்கால அமுல்குட்டி மேரிக்கிற அட வாரி துண்டு போடுவேன் அப்படி சொல்லு போயிடு சொல்லிட்டேன் தம்பி காசை நான் வாங்கிக்கிறேன் இப்போ ஏய் போறான் கம்முனு பணமாற்ற ஆச்சு சா வச்சுட்டு போறேன் ஏய் பாயிட்டு கைவுகிற தம்மா தூண்டு பாயிட்டு கைவுகிற போயிடு கம்முனு பிச்சு எத்துருவாங்க
டேய் பெட்ரோல் வேண்டாம் உன்ன போயிடு கம்முனு சரியா நீ எனக்கு போரா விடுறதுக்குள்ள உன் வாயில நான் கண்ணிய விட்டுருவேன். போட்டுட்டா உள்ள நான் போவோம் போடா கம்முனு வெறுப்பேத்தாது. அவங்க சொன்ன வழியில தான் நடக்கணும். தலைக்குடா